Hi friends, welcome back to Jayam Ideas. நம்ம சேனல்ல ஹேச்சிங் டைம். இந்த வீடியோவில் இன்குபேட்டரில் நம்மளோட ஹேச்சிங் ரிசல்ட் கம்மியாக இருக்குன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், எந்த ப்ராப்ளமால் நம்மளோட ஹேச்சிங் ரிசல்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாக இன்குபேட்டரில் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி தான். மேக்ஸிமம் நம்ம இன்குபேட்டரில் கரெக்டான டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி கிடைக்கிறாப்பில் செட் பண்ணியிருக்கோம், நம்ம எக்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு மினிமம் 80-90% வரை நம்மளுக்கு ஹேச்சிங் கெப்பாசிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு 100% நம்ம வைக்கக்கூடிய எல்லா முட்டையுமே நல்லபடியாக பொறிச்சு உள்ளேருந்து வெளியே கோழி குஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சில நேரங்களில் நமக்கு நம்ம வைக்கக்கூடிய முட்டைகளில் வெறும் 10%, 20%, ஒரு நேரம் 50%, இந்த மாதிரி கம்மியான லெவலில் நம்மளோட ஹேச்சிங் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணம், நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட இன்குபேட்டரில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கா? நம்ம முட்டைகளோட கேச்சிங் கெப்பாசிட்டி குறையிறதுக்கு காரணம் நம்ம இன்குபேட்டரா இல்லையா அப்படின்றத நம்ம ஆரம்ப காலத்தில் ஒரு சில விஷயங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இன்குபேட்டரில் ஒன்ஸ் நம்ம எக் லோட் பண்ணோடனே ஸ்டார்டிங் ஒரு 3-4 days நம்ம வந்து ஒருக்க வந்து கேண்ட்லிங் பண்ணி பார்ப்போம். அந்த டைமிங்லேயே நமக்கு வந்து பெரும்பாலுமான முட்டைகள் வந்து வீணாக போயிடுச்சு, இல்லை கரு உண்டாகாமல் போயிடுச்சு, இல்லைனா ஒரு 5வது நாளோட கருவோட வளர்ச்சி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட இன்குபேட்டரோட ஃபால்ட் கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஒரு 18-15 இல்லை 20 மேலே கூட நம்ம இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய முட்டைகள் வந்து கேண்ட்லிங் பண்ணி பார்த்து உயிரோடு இருந்தோ இல்லை அந்த உள்ளே இருக்கக்கூடிய கோழி குஞ்சு உயிர் இல்லாமல் ஆனதுக்கப்புறமோ அந்த முட்டை வந்து கம்ப்ளீட்டாக பொறிஞ்சு ஹேச் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்மளோட இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செட்டிங் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ 2வதாக நம்ம பார்த்தது, அதாவது நம்ம இன்குபேட்டரில் செட்டிங்கில் ஏதோ ப்ராப்ளம் இருந்து நம்மளோட ஹேச்சிங் கெப்பாசிட்டி குறையுது அப்படின்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கரெக்டான டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு அதிக முட்டைகள் வந்து வீணாக போகிறதால நம்மளோட ஹேச்சிங் கெப்பாசிட்டி பாதிக்கப்படுறத பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம இன்குபேட்டரில் முட்டைகளை லோட் பண்ணி சரியாக ஒரு 3வது நாளோ இல்லை 5வது நாளோ கேண்ட்லிங் பண்ணையில் நம்ம முட்டைகளில் வந்து அதிகமாக கரு வளராமல் இருக்குது, இல்லை கரு 1-2 வளர்ந்து அதுக்கப்புறம் அப்படி தடைப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்குபேட்டராக இருக்க வாய்ப்பு இல்லை, நம்ம கோழிகளிடக்கூடிய முட்டைகளாக தான் இருக்கும். பொதுவாக நம்மளுக்கு இந்த 5 வந்து எந்த விதமான பிரச்சனை, அதாவது ஒரு பவர் ஆஃபோ இல்லை நம்மளோட இன்குபேட்டரை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணியுமே நம்மளுக்கு அந்த முட்டைகள் வந்து இந்த மாதிரி நிறைய கரு கூடாமல் போகுது அப்படின்னா அந்த முட்டைகளில் வந்து அந்த அளவுக்கு கரு கூடக்கூடிய சத்து இல்லை அப்படின்றது தான் முக்கிய காரணம். பொதுவாக நம்ம முட்டைகளை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறமா இன்குபேட்டரில் நம்ம வச்சால் மட்டும்தான் நம்ம முட்டைகளில் வந்து அந்த உயிரணு இருக்கும். உயிரணு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு முட்டைகளில் நல்லபடியாக கரு கூடும். சரி, இப்போ முட்டைகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளால் நம்ம இன்குபேட்டரில் வைக்கக்கூடிய முட்டைகள் பெரும்பாலும் பொறிக்காமல் போயிடுது அப்படின்னா அந்த முட்டைகள்கிட்ட நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பெரும்பாலும் நம்மளுக்கு கோழியோட முட்டைகள் வந்து வெயில் காலங்களில் அதிக பொறிப்பு திறன் இல்லாத முட்டைகள் இடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம கோழிகளோட முட்டைகள் வந்து ஆரம்ப காலத்தில் இடக்கூடிய முட்டைகள், அதாவது முதல் முறை ஒரு கோழி இடக்கூடிய முட்டையோ இல்லை ஒரு கோழி வந்து அது முட்டை இடக்கூடிய காலத்தில் கடைசி நாட்களில் இடக்கூடிய முட்டைகளோ வந்து பார்த்தீங்கன்னா உயிர்த்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி முட்டைகளை நம்ம வந்து ஹேச்சிங்க்கு வைக்கிறோம் அப்படின்னா அதனாலேயே வந்து நம்மளுக்கு அந்த முட்டைகள் வந்து சுத்தமாக உயிர்த்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சேவல். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கோழிகளுக்கு தக்க எத்தனை சேவல்கள் இருக்கணுமோ அத்தனை சேவல் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னா அதனாலேயே கூட நம்ம இன்குபேட்டரில் வைக்கக்கூடிய முட்டைகளில் வந்து உயிர்த்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம சேவலுக்கு ரொம்ப ஹெவியாக மெடிசின் ஏதாவது கொடுத்துருக்கோம், இல்லை நம்ம கோழிக்கு மெடிசின் ஏதோ ஒன்று ஹெவியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதனாலையுமே நம்ம இன்குபேட்டரில் வைக்கக்கூடிய முட்டைகள் வந்து உயிர்த்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அடுத்ததாக கோழிகளையும் சேவலையும் நம்ம என்னதான் சத்தான உணவுகள் கொடுத்து மெயின்டைன் பண்ணாலும் அது இடக்கூடிய முட்டையை நம்ம இன்குபேட்டரில் ஹேச்சிங்காக வைக்கிற வர அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாக நம்ம ஹேச்சிங்காக ஒரு முட்டையை வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த முட்டையை நம்ம வெளியிடங்களில் வைக்கிறத காட்டிலும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அப்படின்னாலுமே நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து கூலிங் அதிகமாக உள்ள இடத்துல கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலேயே ஃப்ரிட்ஜில் ரொம்ப கூலிங் கம்மியாக வரக்கூடிய பிளேஸ், அதாவது இருக்கிறதுலே ஃப்ரிட்ஜில் கீழே லாஸ்ட்டு தட்டில் தான் நம்ம வந்து இந்த ஹேச்சிங்காக வைக்கக்கூடிய முட்டைகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி இந்த முட்டைகளை நம்ம எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக ஒரு கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வர முட்டை இட்டுகிட்டே இருக்கும். ஒரு கோழி தன்னோட எல்லா முட்டைகளையும் விட்டு முடிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம அந்த முட்டையை வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஹேச்சிங்காக இன்குபேட்டரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்து எல்லா முட்டைகளையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வர்றது வந்து நம்மளோட ஹேச்சிங் ரிசல்ட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணால் கூட ஒரு முட்டையை அதிகபட்சம் நம்ம 15 நாள் வரை தான் வந்து நம்ம வெளியே வந்து ஹேச்சிங்காக இன்குபேட்டரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே வந்து அந்த முட்டையில் வந்து கருத்தன்மை வந்து கொஞ்சம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து 15 நாள் வரை வந்து ஒரு முட்டையை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து உடனே நம்ம அதை இன்குபேட்டரில் மாற்றுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட ஹேச்சிங் ரிசல்ட்டுக்கு. அதே சமயத்தில் வெயில் காலம் அப்படின்னா 15 நாள் வரை கூட நம்ம வெயிட் பண்ணணும் தேவை இருக்காது. ஏன்னா அந்த முட்டையில் வந்து ஏற்கனவே கருவோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால் வெயில் காலங்களில் ஒரு 10 நாளைக்குள்ளே நம்ம அந்த முட்டைகளை ஃப்ரிட்ஜிலேருந்து கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம ஹேச்சிங் இன்குபேட்டரில் வைக்கிறாப்புல பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே டைரெக்டாக நம்ம இன்குபேட்டரில் ஹேச்சிங்காக வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஒரு 24 மணி நேரமாவது அதை வெளியே வச்சு அதை நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம அதை இன்குபேட்டரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக எக்ஸா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முட்டைகள்னால அதாவது நம்ம முட்டைகள் மெயின்டைன் பண்ணாமல் சரியாக அதில் கரு கூடாமல் போகிறதுக்கான பிரச்சனையை நம்ம மேக்ஸிமம் தவிர்க்க முடியும். ஸோ இப்போ உங்களோட இன்குபேட்டரோட ஹேச்சிங் கெப்பாசிட்டி குறையிறதுக்கான பிரச்சனை என்ன? பிரச்சனை உண்மையிலேயே உங்கள் இன்குபேட்டரில் இருக்கா இல்லை நீங்கள் வைக்கக்கூடிய முட்டைகளில் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.